ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே ஒரே லாக்டவுன், நாங்கள் வந்து எங்கேயும் வெளியே போக முடியாமல் இருக்குது. இப்படி வெளியே போகாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம முன்னாடி வெளியே போய் சுற்றின இடத்தையெல்லாம் ஒரு தடவை நம்ம வந்து பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் நாங்கள் ஊருக்கு போகும்போது இருந்த காட்சிகளெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன், ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு லாக்டவுன் டைம் தான். ஜஸ்ட் லாக்டவுன் வெளியே வந்தோடனே நம்ம வந்து ஊரு கிளம்பணும், அதுதான் நாங்கள் காட்டுறோம் இன்னைக்கு. ஓகே, வாங்க பார்க்கலாம். இதுதாங்க இங்கேருந்து கிளம்புறது. நாங்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்காக போனோம் இல்லையா லாஸ்ட் டைமு, அப்போ வந்து பாம்பே மும்பை சென்ட்ரலுக்கு போனேன். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. மும்பை சென்ட்ரலில் வந்து இதில் இறங்கி வீட்டில் இறங்கி நாங்கள் வந்து டாக்ஸியில் போனோம். ஸோ அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கொஞ்சம் டைம் இருந்துச்சு, கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன சொன்னேன்னா, அப்படியே நம்ம வந்து மெரெயின் டிரைவ் போயிட்டு எங்களை வந்து வண்டியில் இறங்க மாட்டோம், அப்படியே சுற்றிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெரெயின் டிரைவில் வந்து ஒரு சுற்றி போனோம். இதுதான் மெரெயின் டிரைவ் பாருங்கள். அந்த ஆளுங்கள்லாம் ஏறி நிற்கிறாங்கல்ல, பார்க்குறாங்கல்ல, அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல். அது எனக்கு நான் காரில் இருக்கனாலே உங்களுக்கு சரியாக உங்களுக்கு காட்ட முடியல. இது வந்து மெரெயின் டிரைவ்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, அருமையான ஸ்பாட் இது. மும்பை இந்தியன்ஸுக்கு இது வந்து நல்ல ஒரு ஸ்பாட் இது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி கிடக்குது, அந்த மெரெயின் டிரைவ் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சூப்பராக இருக்கும் இந்த இடம். ரொம்ப தூரத்துக்கு வந்து கடற்கரை ஓரமாகவே வந்து வண்டி போகும். நைட் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்லாம் போட்டிருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து அந்த நரிமன் பாயிண்ட், நரிமன் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஃபேமஸான இடம் இருக்கு இல்லையா மும்பை, நரிமன் பாயிண்ட். அது எடுத்தது இதுதாங்க. கோச்சிக்குள்ளே ஏறினோடனே ஒரு நம்மளே ஒரு சுத்திகரிப்பை போட்டுடுறோம், சுத்திகரிச்சிடுறோம். அந்த சமயத்தில் வந்து பாருங்க, அது நான் தான் சரி ஏறினோடனே கொஞ்சம் சுத்திகரிப்பு வந்து போட்டாச்சு. இந்த டைம்ல ஃபர்ஸ்டா வரதா யாருமே மாஸ்க் போல, நான் மட்டும் தான், நாங்க மட்டும் தான் போட்டிருந்தோம் அந்த நேரத்துல. மக்களுக்கு அவ்வளவுதான் ஒரு இது அவேர்னஸ். என்ன பண்ணீங்க ஹீரோ சார்? லூசு லூசு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்நாடகா பக்கத்தை எடுத்தேன்னு நினைக்கிறேன் நானு. வரப்போகிற வந்து கிருஷ்ணா ரிவர், இதாங்க கிருஷ்ணா நதி. ரொம்ப பெரிய நதி நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிருஷ்ணா நதி நீர் மேட்டூரை வந்தடைந்தது. சாரி, அது காவிரியா? கிருஷ்ணா நதி நீர் எந்த அணைன்னு தெரில, வந்தடைந்தது தமிழ்நாட்டை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த கிருஷ்ணா நதி வந்து இதுதான், ரொம்ப பெரிய பாருங்கள், தண்ணி பாயலை ஆனால் வந்து அகலத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த கிருஷ்ணா நதி. அவ்வளோ பெருசா போய் நிறைய நிரம்பி தண்ணி ஓடினா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த காலத்துல நிரம்பி தண்ணி போயிருக்கும், இப்ப முன்னாடி ஏதாவது அணை இருக்கும், அதனால இல்லை இப்போ தண்ணி வரல போல் இருக்கு. ஆனால் பெரிய ஆறுங்க, நான் வந்து இந்த லாக்டவுன் முடியதும் எனக்கு வந்து ஷிரிடி போனோம், சனி சிக்னாப்பூர் போனோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். நாசிக் போனோம், எங்கே முடிகிற மாதிரி இல்லை, நான் போகிற மாதிரியும் இல்லை. போன வருஷம் கோவாவுக்கு போனோம் ஊர் சுற்றுறதுக்கு, அதோட சரி அவ்வளோதான், ஆறு முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூரம் தாண்டி வந்த உடனே கர்நாடகா ஆந்திரா பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஜஸ்ட் ஆந்திரா வென்றா அது மாதிரி ஓமம் சீரகம் இது ரெண்டையும் பயங்கரமாக பயிர் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஓமம் சீரகம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த தோட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருந்தேன், இல்லை கொஞ்சம் தூரம் அந்த அந்த அது எந்த ஏரியான்னு தெரில. நான் அப்போ வந்து கூகுள் கூட பண்ணி பார்த்தேன் எந்த இடத்துல ஓமம் நிறைய விளைய இருந்தேன். குண்டூரா ஏதோ காட்டினாங்க, மிளகாவும் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இந்த பாஜிரின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான், இதே ஃபீல்ட்ஸில் தான் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஓமம், ஒரே ஓமம், ஒரே ஜீரகம் தான். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஜீரகம் ஓமம், சின்ன சின்ன குத்து செடி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரியாக எடுக்க முடியல, ட்ரெயின் நின்று இருந்தால் கூட நல்ல ஒரு வீடியோ எடுத்துருக்க முடியுது. கொஞ்சம் ஓடிட்டே இருக்க அந்த ட்ரெயின் ரன்னிங்லேயே இருந்தனால
ஒன்றும் சரியாக நம்மளால் எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம், ரொம்ப தூரம் தாண்டி நைட்டு தூங்கி எழுந்து பார்த்தா வந்துருச்சு. தூத்துக்குடி பக்கம் ஏதோ போயிட்டுருக்குது, கயத்தாறு பக்கம்னு நினைக்கிறேன். அதுதான் விண்ட்மில்ஸ் நம்ம இது இருக்கு இல்லையா, தெரியுமா தெரியல, ஆறல் வாய்மொழி, ஆறல் வாய்மொழி பக்கம், ஆறல் வாய்மொழி வந்து பூரா அந்த விண்ட் மில்ஸ் தான். இது ஒரு ஆறு, இது வந்து எங்கள் ஊரில் உள்ள ஆறு, மார்த்தாண்டத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆறு. இது தாமிரபரணியோட ஒரு கிளை ஆறு, இது சின்ன ஆறு. தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டுவன்னி சாஸ்தா திருக்கோயில் ஒன்று வரும், அங்கே ஒரு ரூபா போட்டோம்னா அந்த காசத்து போய் வெடி இது வைப்பாங்க, விடுவாங்க, வெடி விடுவாங்க டோன். அந்த ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதுக்கு வரும்னு நினைக்கிறேன். நம்ம தான் இப்போ வெளியே போக முடியல. ஸோ நம்ம வெளியே போனதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் தான் இதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கும், நானும் பார்த்து கொஞ்சம் மனசு சாந்தி பண்ணிக்கிறேன். ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுதாங்க அந்த கோயில், வெட்டுவந்தி சாஸ்தான் கோயில். சைடில் நிற்பாங்க ஆளுங்க, நம்ம ஒரு ரூபா அந்த நிற்கிறாங்கல்ல, ஒரு ரூபாய் அங்கே காசு போட்டோம்னா அதுக்குண்டான வெடி அங்கே விட்டுடுவாங்க. வழிபாடு, வெடி வழிபாடுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். என்ஜாய் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.